நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் 8787 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். இந்த 8787ஓட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே வந்து வின் பண்ணிக்குவீங்க. அதாவது உங்களுக்கு நீங்களே வந்து கம்பேர் பண்ணி வின் பண்ணிக்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி நீங்கள் வாக்கிங் டெய்லியும் நீங்கள் போகிறீங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் உங்களால் நடக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கப்போ உங்களுக்கு நீங்களே காம்படிட் பண்ணி அடுத்த நாள் வந்து 3 கிலோமீட்டர் நடக்க முடியும். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதோட பெட்டராக வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க. அது உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இதுதான் இந்த ஏஞ்சல் நம்பர் 8787. நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்றது, அதாவது நீங்க எதையும் வந்து நெவர் கிவ் அப், நீங்க வந்து எதுவும் வந்து கிவ் அப் பண்ணிடாதீங்க, முடியலன்னு நினைக்காதீங்க. நீங்க நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு ஏஞ்சல்ஸோட பிளஸிங்ஸ் இங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்றது அர்த்தம். ஸோ நீங்க இந்த நம்பரை வந்து எப்படி யூஸ் பண்ணீங்கனாலும் சரி, அதாவது நீங்க எழுதியும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்க பாக்குறீங்கன்னா இந்த மீனிங் இதை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க வந்து இந்த ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன இந்த நம்பருக்கு அப்படின்னா, இந்த 8787 பார்க்குறீங்க எழுதுறீங்க அப்படின்னா தேவிகளோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். 3 காடஸோட பிளஸ்ஸிங்ஸ் அருமையாக இருக்கும். பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப வந்து சூப்பராக வேலை செய்யும். நீங்கள் வந்து பெண் தெய்வத்தை நோக்கி ஏதாவது பரிகாரம் பண்ணுறீங்க, வீட்டில் வந்து ஒரு பூஜைகள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை அந்த பர்டிகுலர் பெண் தெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து நீங்கள் எதுக்காக வேண்டுதலை வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதை வந்து கண்கூட உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா வந்து நம்பர்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு நம்பர்ஸும் அதுக்குன்னு உண்டான யூனிக் வைப்ரேஷன்ஸோடு இருக்குது. சில நம்பரோட காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குறப்பவா இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணுறப்பவா இருந்தாலும் சரி, அது பர்ஃபெக்டாக நம்மளோட லைஃப்பில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் நல்லா சென்ஸும் பண்ண முடியும். ஓகே, இந்த 8787 ஏஞ்சல் நம்பரை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். அப்புறம் வரக்கூடிய ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் வந்து சொல்லிடுறேன். வரக்கூடிய டியூஸ்டே 17ஆம் தேதி செப்டம்பர் 8:00 நம்மளோட ஜீல் ஹீலிங்கில் ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்குது. பௌர்ணமி ஹீலிங் செஷன் இருக்குது. பௌர்ணமி வந்து அன்றைக்கி ஸ்பெஷல் டே. ஒவ்வொரு பௌர்ணமியுமே நமக்கு ஒவ்வொரு புது எனர்ஜியை கொடுக்கக்கூடிய நாள். அதனால தான் ஃபுல் மூன் டேயில் மட்டும் நம்ம ஹீலிங் செஷனை பர்டிகுலராக வச்சுருக்கோம். அந்த ஒரு நாளத்தோடு நீங்கள் எடுக்கிற ஹீலிங் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஹோல் மந்த்துக்கு பயங்கர ஒரு பெரிய சப்போர்ட்டாக அமைஞ்சிடும். ஸோ இது ஆன்லைன் செஷனாக இருக்கும். நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் அட்டெண்ட் பண்ணலாம். உங்களால் நல்லா அந்த ஹீலிங் எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடியும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஹீலிங் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஆரா கிளென்சிங், ஆரா கிளென்சிங்ன்ற ஒரு டாபிக் இருக்குது. ரேக்கி முடிச்சவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த ஹீலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரேக்கி படிச்சிருந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலான அந்த மாதிரி ப்ராக்டிஸே இல்லை, எனக்கு வந்து மெடிடேஷன் பண்ண தெரியாது, நான் ஹீலிங்லாம் உட்காந்து பண்ண மாட்டேன், நான் எதுவும் கற்றுக்கல, பட் எனக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ இந்த ஹீலிங் செஷனில் இந்த மந்த் வந்து நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, த்ரோட் சக்ரா. த்ரோட் சக்ரா வந்து இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்மளோட கம்யூனிகேஷன், இப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தை, அது நீங்கள் உங்களோட வீட்லையாக இருக்கட்டும், நீங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையாக இருக்கட்டும், கிளைண்ட்டையாக இருக்கட்டும், உங்களோட வார்த்தைகள் தான் நம்மளை வந்து தீர்மானிக்குது. அது வந்து நீங்கள் எவ்வளோ நல்ல இன்டென்ஷன்ஸ் வச்சு பேசுகிறப்போ அந்த வார்த்தைகள் வந்து சில கோபத்துலேயோ, சில எமோஷன்ஸ்லேயோ, சில யார் மேலேயாரும் இருக்க கடுப்புலையோ அந்த வார்த்தைகள் வந்து நீங்கள் தவறுள்ளதில் தான் சொல்கிறப்போ அந்த இடத்துல வந்து சில மிஸ்கம்யூனிகேஷன்லாம் ஏற்படுது இல்லை, அதுதான். ஸோ இந்த நம்மளோட கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்கும். இந்த ஹீல் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, உங்களோட வார்த்தைகள் வந்து தன்மையாக இருக்கும், உங்களோட வார்த்தைகள் தெளிவாக இருக்கும். உங்ககிட்ட வந்து யாராவது ஒரு அட்வைஸ் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு உங்களோட தெளிவான அட்வைஸ் வந்து அவங்களுக்கு கொடுப்பீங்க. அது உங்களை விட சின்னவங்களாக இருந்தாலும் சரி, உங்களை விட பெரியவங்களாக இருந்தாலுமே சரி, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிளாரிட்டியில் உங்களோட பேச்சு இருக்கும். நீங்கள் சொல்கிற பேச்சை வந்து அவங்க கேட்பாங்க, ஏன்னா நீங்களே தெளிவாக தான் சொல்லுவீங்க. அப்போ வந்து உங்ககிட்ட பேசலான்னு ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. உங்ககிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் த்ரோட் சக்ரா நம்ம சூப்பராக இருக்கிறப்போ இந்த விஷயங்கள்லாம் உங்களை சுற்றி ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ த்ரோட் சக்ராவோட ஹீலிங் தான் இந்த மந்தோட ஹீலிங் செஷனில் இருக்கு. அதுக்கு மேலே பௌர்ணமிக்கே உண்டான பரிகாரம், நம்ம பேலீஃப் பரிகாரம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ பேலீஃப் பரிகாரம் அவங்க அவங்களுக்கு நீங்களே செஞ்சுக்குவீங்க. அந்த பேட்டர்ன் வந்து நான் உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்ததுக்கப்புறம் எல்லாமே கைட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பண
வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன் இருக்குது, அப்புறம் வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் இருக்குது. ஸோ இன்னும் நிறையா எனர்ஜிஸ்லாம் வந்து சென்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இதில் என்னென்னா நமக்கு வந்து லைஃப்பில் நல்ல ஹெல்த் வேணும், நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும், நல்ல பணம் வேணும். இந்த மூணுமே நம்மளோட லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுறப்ப தான் நம்மளோட லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும். ஸோ நம்ம இந்த ஃபுல் மூன் டே செஷனில் வந்து இந்த கம்ப்ளீட்டாக இது எல்லாமே நமக்கு கவர் ஆகும். அதுக்குண்டான விஷயங்கள் தான் பண்ணுவோம். ஹீலிங் எனர்ஜியை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் த்ரூவாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஹீலிங் செஷன் ஜாயின் பண்ணுறதுக்கு 111 ருபீஸ், அந்த 111 ருபீஸ் நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு பே பண்ணுறதும் ஃபுல்லாக நம்மளோட அன்னதானங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அன்னதானங்கள் வந்து திருவண்ணாமலையில் ஃபுல்லாக அன்னதானம் இருக்கும், அப்புறம் ஆர்ஃபனேஜ் ஹோமில், முதியோர் இல்லம்ல, இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது ஹோல் மந்த்துக்கு கிராசரி வாங்கி கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்கறது, பென் பென்சில் ஸ்கூல் ஐட்டம் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, அதுக்கு மேலே அன்னதானம் வந்து மெயினாக மேஜராக வந்து பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கொடுக்குற 111 ருபீஸும் வந்து இந்த இதுக்கு தான் போகுது. ஏன் வந்து இந்த 111 ருபீஸ் சார்ஜ் பண்ணாமல் கூட நான் கொடுத்துருக்கலாம். நான் எதுக்காக இந்த 111 ருபீஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஹீலிங் எடுக்கிறாங்கன்னா ரொம்ப எனக்கு தேவை ஹீலிங் அப்படின்றவங்க தான் வந்து இங்கே வரணும். சும்மா வந்து என்டர்டெயின் பண்ண முடியாது, ஃப்ரீயாக வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கறது இது இந்த எத்திக்ஸில் வந்து கிடையாது. ஸோ ஒரு 111 ருபா ஒருத்தவங்க கொடுத்து இங்கே வர்றாங்கன்னா அவங்களுக்கு தேவைன்றனால தானே வராங்க. ஸோ அதனால வந்து இந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். ஸோ அதனால அந்த பணத்தை அன்னதானங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க ஹீலிங் எனர்ஜியை சென்ஸ் பண்ணுங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஹீலிங் வந்து நீங்கள் கொடுக்கலாம். பயங்கர அருமையான சேஞ்சஸ் வந்து இதில் பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ். ஓகே, இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு வந்து இப்போது புது புது வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அந்த வேலைகளை வந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை கிடைக்கிறதுக்கான நல்ல சான்ஸ் இருக்குது. இந்த வேலையோட பிளான்க்கு வந்து நிறைய பேர் உங்களுக்கு நிறைய ஐடியா சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க, அந்த எல்லா ஐடியாஸையுமே கேட்டிருப்பீங்க. அது வந்து சிலருக்கு வந்து உங்கள் மேலே சில கோபங்கள் வரலாம், அதாவது நான் சொல்கிறத எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க, நீங்கள் உங்களோட போக்கில் தான் போகிறீங்க அப்படின்ற மாதிரி சிலருக்கு அந்த ஒரு மன வருத்தம் உங்கள் மேலே இருக்கும், நீங்கள் சொல் பேச்சு கேட்கல அப்படின்றது. பட் இருந்தாலும் நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து கரெக்டாக தான் இருக்குது, உங்களுக்கு எது நல்லதுன்றதை நீங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக தான் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் பர்சனோட ஐடியாஸ் எடுக்க மாட்டீங்க, மல்டிப்புளாக உங்களுக்கு நிறைய அட்வைசஸ் வந்து கிடைச்சதுலேருந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு புது முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை வந்து அதில் அச்சீவ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி நீங்கள் படிப்பு ரீதியான விஷயங்களில் ஏதாவது கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணணும், இதை நம்ம வந்து படித்தா நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும், இது நம்மளோட ஃப்யூச்சரில் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அது வந்து நீங்கள் உங்களோட சூஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் நேச்சுரலாக ஒரு விஷயத்தை வந்து அட்ராக்ட் பண்ணியே இருக்கணும், அதாவது ஏதாவது ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறது, ஒரு பியோரான விஷயம், கலப்படம் இல்லாத விஷயம், இயற்கை சார்ந்த விஷயம். இப்போ வந்து மழை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மழையோட தண்ணி எடுத்து கொஞ்சம் பிடிச்சி உங்களோட வீட்டில் வந்து ஒரு 4 நாள் உங்களோட வீட்டில் எங்கே வேணாலும் வைங்க, அந்த மழை தண்ணியை பிடிச்சி அந்த ட்ராப்ஸ் வந்து உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கணும். அது வந்து ஒரு 4-5 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கிளியர் அது செடியில் கூட ஊற்றிடுங்க. அதே மாதிரி இப்போ வந்து மரங்கள் செடிகள் இது கூட வந்து இயற்கையாக நீங்கள் ஒரு வாக் போகிறது,
மரங்கள்லாம் இருக்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை உங்களோட வீட்டு கார்டன் இல்லை ஏதாவது பக்கத்தில் ஒரு செடி வச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த இயற்கைக்குள்ளே வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லை பீச்சுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது, ஏதாவது ஆறுகள்லாம் இருக்குது, இல்லை கோயில் இருக்க சாரி குளம் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு அந்த குளத்து நீரில் வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்து மேலே தெளிச்சுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், நீங்கள் நினச்ச விஷயத்தை சாதிச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து புது வாய்ப்பு கிடைக்கும், அந்த புது வாய்ப்பை வந்து அட்ராக்ட் நீங்களும் அட்ராக்ட் பண்ணிக்குவீங்க. இது வரைக்கும் வந்து அட்ராக்ட் பண்ண முடியலையே, இந்த வாய்ப்பை என்னால் சூஸே பண்ண முடியல, கிடச்சிட்டே இருக்குது ஆனால் வந்து எல்லாம் தள்ளி போகுதுன்ற விஷயம் வந்து இப்போ மாறி இந்த டைம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு கேட் ஓப்பன் ஆக போகுது, உங்களோட என்ட்ரி வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறீங்க. யூனிவர்சலோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் அந்த லாங் டைமோட இன்டென்ஷன்ஸ் வச்சு நம்ம எனக்கு இது நடந்தால் பரவாயில்லையேன்ட்டு, இது வந்து உங்களுக்கு எதிர்பார்க்காம சில விஷயம் நடக்கும்ல, எதிர்பார்க்காத ஒரு லக்கு, அதை விட நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்தில் அந்த லக்கு கிரியேட் ஆகும், அதுதான் உங்களுக்கு இந்த வாரம் நல்லாயிருக்கு. புது வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்குண்டான சான்சஸ் கிரியேட் ஆகும். புது வீட்டோட வந்து சாவி கையில் வாங்குறதுக்கு உண்டான எனர்ஜி நல்லா இருக்கு. ஒரு வீடு ஷிஃப்டிங் பண்றீங்கன்னா அதுல வந்து புது இடம் வந்து இத்தனை நாள் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு அந்த புது இடம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க வந்து உங்களோட மனசுக்குள்ள நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கோங்க, அது மட்டும் போதும். நீங்கள் வந்து யாருக்குமே வந்து வெளியே காட்டணுன்ற மாதிரி இந்த வாரம்லாம் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அதாவது சம்டைம்ஸ் வந்து நம்மளை மீறி ஒரு ஷோ ஆஃப்லாம் இருக்கும்ல, ஸோ நீங்கள் இதை வாங்கிட்டீங்க, இதை அச்சீவ் பண்ணிட்டீங்க, இதை நான் செஞ்சிட்டேன் அப்படின்றத வந்து கொஞ்சம் வெளியே காட்டவே வேணாம். உங்களோட மனசு எப்படி இருக்கும், நீங்கள் உள்ளுக்குள்ளே ஹாப்பியாக இருக்கீங்களா, நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் அது போதும். ஸோ ஏன்னா நீங்கள் சில விஷயங்கள் வந்து நீங்கள் ரொம்ப அது நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நடந்து முடிஞ்ச மாதிரி பயங்கரமான சாட்டிஸ்ஃபைடு மைண்டுக்கு வந்துடுவீங்க, அதில் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எடுக்காமல் விட்டுருவீங்க. அதனால ரொம்ப வெளியே வந்து ஷேர் பண்ண வேணாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, உங்களோட உள் மனசு ஹாப்பியாக இருக்கா. நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து உங்களை பற்றி எல்லாமே யோசிக்கிறீங்க அப்படின்னா, ஓகே எனக்கு இந்த விஷயம் இருக்குது, நான் திருப்தியாக இருக்கேன் அப்படின்னு ஹாப்பியாக இருக்கீங்களா, அந்த ஹாப்பினஸை ஒரு டெய்லி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து உங்களுக்குள்ளே கொடுங்க. அதுவே அந்த ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு பல மடங்காக பெருகிறதுக்கான சான்சஸ் நல்லா இருக்குது. நீங்கள் சும்மா லெஸ் ஜஸ்ட்டு உங்களோட மைண்டு ஸ்மைல் பண்ணணும், அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு நடக்குது. நீங்கள் எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எதிர்பார்த்த பணமும் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க சண்டை போட்டு கோவப்பட்டு நீங்க ஒரு பணத்தை வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிடும். அதனால அந்த எஃபர்ட் வந்து இந்த வாரம் வந்து போட்டுறாதீங்க. அது வந்து நீங்க கோவப்படுறது நியாயமா இருக்கலாம், உங்களோட பணம் அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க, நீங்கள் கோவப்பட்டது நியாயமாக இருக்கலாம், பட் அது வந்து ரொம்ப பிரேக் பண்ணுது. நீங்கள் வந்து சாந்தமாகவே மட்டுமே தான், சைலண்ட் மோடில் மட்டுமே தான் உங்களோட வேலைகளை இந்த வாரம் சாதிச்சுக்க முடியும். ஸோ இந்த கோவப்படுறது, இரிட்டேட் ஆகிறது இதெல்லாம் வந்து இந்த வாரம் விட்டுருங்க. சாந்தமாகவே நீங்கள் டீல் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏற்ற விஷயங்கள் உங்களை அட்ராக்ட் பண்ணிடும். இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, அடுத்தது நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 8787 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர்
நம்பர் டூ நினச்சவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் பொறுமையாக இருந்து தான் ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் கொஞ்சம் அவசரப்படுறத ஹோல்டு பண்ணணும். இது வந்து கொஞ்சம் வெயிட்டிங் டைமாக இருக்குது, அதனால் அவசர முடிவுகள்லாம் எடுக்க வேண்டாம். தேவையில்லாமல் வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது அவசரமாக தப்பான முடிவு எடுத்துருவீங்க, அவசரப்பட்டு முடிவு பண்ணால். அதே மாதிரி சிலரை வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடாதீங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க, இவங்க நமக்கு வந்து ஃபேவர் பண்ணலை அப்படின்னு டக்குன்னு தப்பான முடிவுகள் வந்து யாரையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட வேண்டாம். ஏன்னா வந்து இந்த ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து சில சப்போர்ட்டெல்லாம் உங்களுக்கு ஆன் டைமில் கிடைக்காம போகும், ஆனால் வந்து அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்க தான் போகுது. அதனால் இந்த ஒரு கரண்ட் டைமில் வந்து ஒரு ஹோல்ட் ஆகிட்டுருக்க ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது, எதிர்பார்த்த மூமெண்ட் இல்லை, எதிர்பார்த்த ஒரு நெக்ஸ்ட் லெவல் க்ரோத் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு வெயிட்டிங் டைம் தான். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக தான் கிடைக்க தான் போகுது. அதனால் பொறுமையாக இருக்கணும். இது கிடைக்கலையே அதனால் இதை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து ராங்கா அவசரத்துக்கு சூஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் கரெக்டாக இல்லை. உங்களுக்கு வந்து எதுவும் வந்து பயணங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிட்டு உங்களோட ட்ராவல் பிளான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க. பார்த்துக்கலாம், போய்க்கலாம், அப்புறமா அங்கே போய் மீட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இல்லாத ட்ராவல் பிளானை வந்து உருவாக்கிட வேண்டாம். அது வந்து ஃபேவரபிளாக இல்லை. பிளான் பண்ணிட்டு போங்க. நீங்கள் யாரை மீட் பண்ணுறீங்களோ அவங்க கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்காங்களா இருப்பீங்களா இந்த டைமுக்கு நான் வரேன் அப்படின்னு ரொம்ப ஷார்ப்பாக ஒரு பிளானிங்கோட ட்ராவல் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. பிளானிங் இல்லாத ட்ராவல் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகிடும். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சில தடங்கல்களை வந்து தாண்டி வர்றதுக்குண்டான டைம் பீரியடாக இருக்குது. நிறைய விஷயம் வந்து தடங்கள் போட்ட மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறது, இப்போ ரொம்ப அவசரமாக போவீங்க, அப்போ தான் அங்கே ரயில்வே கேட் போட்டிருப்பாங்க, அச்சோ இங்கே வந்து மாட்டிட்டோமே வெயிட் பண்ணுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு நடுவில் நடுவில் டிராஃபிக் ஜாம்குள்ளே போய் மாட்டிக்கிறது, நீங்கள் எதிர்பார்த்த டைமில் ஆன் டைம் ரீச் பண்ண முடியாமல் அது ஏதாவது வந்து தடங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, பிஸ்னஸில் யாரையாவது பார்க்க போகிறீங்க, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, 6 மணின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல 5:30 இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் எந்த விதமான தடங்கள் வந்தாலும் அதை க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு நம்ம ப்ரீ பிளான்டாக இருக்கணும். இப்போ ஏஞ்சல்ஸ் வந்து நமக்கு எப்படி கைட் பண்ணுவாங்க, இந்த மெசேஜ்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி விஷயம் நடக்கும், ஆனால் இதுக்கு நம்ம இப்படி கைடன்ஸு சாரி இது வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கும். இப்படி பண்ணுனா நம்ம வந்து சேஃபர் ஜோனுக்கு போயிடுவோம். அதுதான் ஏஞ்சல்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து நெகட்டிவாக போட்டு நம்மளை அமுக்கலாம் மாட்டாங்க, நமக்கு வந்து ஒரு கைட் பண்ணுவாங்க. அந்த கைடன்ஸை நம்ம ஏற்றுக்கலைன்னா அப்போ நம்ம சில இதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த கைடன்ஸை நம்ம ஏற்றுட்டு போகிறப்ப நமக்கு ஃபேவரபிளான டைம் வந்துடும். அதனால தான் வந்து நம்ம குலதெய்வங்களை முன்னோர்களை இவங்களெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். நமக்கு வந்து கைட் பண்ணணும். நமக்கு வந்து எனக்கு பணம் வேணும் அப்படின்னா இந்த பணத்தை வந்து டபக்குன்னு வந்து கையில் கொடுத்துருவாங்களா, அப்படி கொடுக்க மாட்டாங்கல்ல. அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அதுக்கு என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்ற அந்த கைடன்ஸை கொடுக்கறது தான் ஏஞ்சல்ஸோட மெசேஜ், இந்த ஏஞ்சல்ஸோட கார்ட் ரீடிங். ஸோ அந்த கைடன்ஸ் தான் இப்போ உங்களுக்கு வந்துட்டுருக்கு. அதனால் இதை வந்து நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக நினச்சிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த பொறுமையாக இருக்கணும், வெயிட் பண்ணணும், எங்கேயாவது யாரையா மீட் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரம் ஏர்லியராக போகணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இந்த வாரம் நல்லாவே ஃபேவரபுளாக இருக்கும். இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ரொம்ப நாளாக ஒரு வேலை உங்களுக்கு தடங்கல் ஆகிட்டுருக்கு, ஏதாவது போய் சைன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது தடங்கல் ஆகிட்டே இருக்குது, அந்த வேலை நடக்கவே மாட்டேங்குது, ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்காக இருக்கும் அது டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த வாரம் உங்களுக்கு கவர்மெண்ட் ரீதியாக ஃபேவரபிளாக ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி உங்களோட அப்பா இல்லைனா அப்பா ஸ்தானத்தில் இருக்க பர்சனோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள நீங்கள் நம்பி நீங்கள் எந்த ஒரு ஹெல்ப்புனாலும் சரி அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கலாம், அவங்களோட சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மார்னிங் இன்டென்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம்லாம் என்ன என்ன ஒரு வேலையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஏர்லியராக எந்திரிச்சு பழகுங்க. உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறவருங்க அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 6:30 எந்திரிச்சு உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த நேரத்தில் எந்திரிக்கிறீங்களோ, இப்போ வந்து 6 மணிக்கு எந்திரிக்கிற ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா ஒரு 5:30 எந்திரிச்சு உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 30 மினிட்ஸு உங்களோட டேயில் கொஞ்சம் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏர்லியராக நைட்டு தூங்குங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய பேட்டர்ன் சேஞ்ச் உங்களோட லைஃப்பில்
ஃபலத்தை கொடுக்க போகுது, அது உங்களுக்கு சக்ஸஸை தான் கொடுக்க போகுது. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய டைம் விஷயத்தினாலே வந்து தடங்கள் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமை பெட்டர் ஆக்கிக்கிறதுக்கு இந்த இயர்லி மார்னிங்கில் கொஞ்சம் வேக்கப் டைமை இயர்லி பண்ணிக்கோங்க. ஒரு அரை மணி நேரம், அரை மணி நேரம்ன்றது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு நீங்கள் 7 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, உங்களை வந்து 3:30 4 மணி எழுந்திரிங்க அப்படின்னு சொன்னால் அது பண்ணவும் கூடாது. அப்படி டக்குன்னெலாம் வந்து டைம் சேஞ்ச் பண்ணவும் கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பாடியை பழக்கணும். அதனால ஒரு 6:30 எழுந்திருக்கிறீங்கன்னா 6 மணிக்கு எழுந்திரிங்க. இது உங்களால் பண்ண முடியும். அந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் ரொம்ப சூப்பர் சூப்பராக தாட்ஸ் உங்களுக்கு வரும், ரொம்ப சூப்பர் ஐடியாஸ் வரும். நீங்கள் என்ன வேலையில் இருந்தீங்கனாலும் சரி, பிஸ்னஸில் இருந்தீங்கனாலும் சரி, இல்லை வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கனாலும் சரி, ரொம்ப உங்களோட எனர்ஜி கூட இருக்கிறவங்களோட எனர்ஜியை பயங்கர பாசிட்டிவாகும். அந்த அளவுக்கு நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும். அதனால இந்த டிலேன்ற வார்த்தையை மட்டும், இந்த வார்த்தையில டெலீட் பண்ணிடணும், நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பண எதிர்பார்ப்புகள் வந்து யார்ட்டையாவது வச்சிருக்கீங்கன்னா, அவங்க கொஞ்சம் க்ளோஸ் சர்க்கிளில் இருக்காங்க, உங்க ஊரை ஒட்டியே இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அந்த பண வரவு உங்களுக்கு ஏற்பட்டுரும். இதே வந்து வேற வெளியூர், வெளியே ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான டைமும் உங்களுக்கு ஏற்பட்டு மாதிரி இருக்கு. இதுதான் நம்பர் 2 நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினைச்சவங்க வந்து உங்களுக்கு பிரமிட் இருந்துச்சு அப்படின்னா, கிறிஸ்டல் பிரமிட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அது நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களோட ஒர்க் பண்ணுற இடத்துல பக்கத்தில் எப்போவுமே வச்சுக்கோங்க. அந்த பிரமிட்ஸை கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த டைம் பீரியடுக்கு. அப் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், சப்போஸ் பிரமிட் இல்லாதவங்களும் இருப்பாங்கள்ல, வச்சுருக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேப்பரில் ஒரு பிரமிட் ட்ரா பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் கூட உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பட் அது எப்போ எப்படி போய் நீங்கள் சர்ச் பண்ணுவீங்கன்னு தெரில. ஒரு பேப்பரில், ஒயிட் கலர் பேப்பரில், ரெட் கலர் பென்னில் ஒரு பிரமிட் ட்ரா பண்ணுங்கள். மீன்ஸ் ஒரு முக்கோணம் ட்ரா பண்ணுங்கள், ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுங்கள். இந்த ட்ரையாங்கிள் ரெட் கலர் பென்னில் ட்ரா பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்டென்ஷன் இருக்குல்ல, ஒரு பர்டிகுலர் விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட பேர் அதே ரெட் கலர் பென்னில், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் உங்களோட ஏதாவது ஒரு விஷ் இப்போ வந்து நடக்கணும், இப்போ ரீசன்ட் டைமில் அது நடந்துடணும், எனக்கு இந்த வாரத்தில் இந்த வேலை நடக்கணும், இன்னும் 10 நாளில் நடக்கணும், 1 மாதத்தில் இந்த வேலை நடக்கணும் அப்படின்னு அந்த ஒரு ஷார்ட் டைம் கோல் இருக்கும்ல, டெய்லி கோல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதில் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் எழுதுங்க. அந்த கேண்டில், சாரி கேண்டில் இல்லை, அந்த பிரமிட் வச்சு நீங்கள் எழுதி வைக்கிறீங்கள, அதை வந்து உங்களோட பூஜை அறையில் வச்சு ஒரு விளக்கோ ஒரு கேண்டிலோ வச்சு அந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் வந்து உட்காந்து நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை மைண்டில் வச்சுட்டு அந்த பேப்பரை அந்த இடத்துல அப்படியே வச்சுருங்க. இதை கண்டினியூஸாக இந்த ஒரு 7 டேஸ்க்கு வந்து பண்ணுங்கள். டைமிங் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணுங்கள், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் இதை பண்ணுங்கள், அந்த 7 டேஸில் உங்களோட நீங்கள் வைக்கிற இன்டென்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 8787 இன்ஜல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருப்பீங்களான் இருக்கு. உங்களுக்கு பயங்கர திருஷ்டி இருக்கு, ரொம்ப திருஷ்டி இருக்கு. நீங்கள் இந்த திருஷ்டியை வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு எதாவது சொல்லணும்.
நீங்கள் வந்து ஈவில் ஐ பிரேஸ்லெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணுங்கள். அதாவது பிளாக் டர்மலின் யூஸ் பண்ணலாம், அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் நம்மளை. உங்களுக்கு நீங்கள் வந்து சுற்றி போட்டுக்கோங்க, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சுற்றி போட்டுக்கோங்க. சுற்றி போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் உங்களுக்கு. அதெல்லாம் முன்னாடிலாம் வந்து எல்லா வீட்லேயும் பண்ணி வைப்பாங்கள்ல பெரியவங்க, இப்போ மைட் பி மறந்துருக்கலாம். அதனால் சுற்றி போடுற பழக்கம் வந்து, அதாவது ஒரு வீக்லி ஒரு ரெண்டு நாளாவது இந்த வாரம் வந்து சுற்றி போட்டுக்கோங்க. எல்லாருமே உங்களோட வீட்டில் உட்காந்து, உங்களோட ஒர்க் பிளேஸில் வந்து ரொம்பவே திருஷ்டி இருக்குது, பிஸ்னஸ் பிளேஸில் வந்து ரொம்ப திருஷ்டி இருக்குது. ஸோ அந்த திருஷ்டியிலேருந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதனால் வந்து இது பண்ணுங்கள். நீங்கள் இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு 11 ருபீஸ் வந்து காயின் எடுத்து வச்சுக்கோங்க. 11 ருபீஸ் காயின், இதெல்லாம் என்னென்னா திருஷ்டியிலேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான். நிறைய டயலாகே இருக்குல்ல, கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்ட்டு, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 ரூபா காயினை 11 ருபீஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து வச்சுட்டு உங்களோட ஒரு 2 நிமிஷம் உட்காந்து உங்களோட கைக்குள்ளே அந்த காயினை வச்சு நீங்கள் உங்களுக்கு இருக்க எல்லா திருஷ்டியும் ரிமூவ் ஆகணுன்ற வந்து நீங்கள் என்ன கடவுளை நினைக்கிறீங்களோ அவங்கள நினச்சி ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த காயினை உங்கள் கூடையே வச்சுருங்க. 11 காயின், 1 ரூபா காயினாக வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஒரு வாரம் வந்து உங்கள் கூட உங்களோட வீட்டில் இந்த காயின் வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஏதாவது கோயில் உண்டியலில் போயிட்டு இந்த காயினை போட்டுருங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து இந்த திருஷ்டியிலேருந்து ப்ரொடெக்டடாக இருப்பீங்க. ஏன்னா அந்த திருஷ்டினால என்ன பண்ணால், உங்களோட வேலைகள் வந்து ஸ்லோ டவுன் ஆகிறது, நினச்ச வேலைக்கு வந்து நினச்ச டைமுக்கு வந்து நடக்காமல் இருக்கிறது, கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து மிஸ் பண்ணுறது, எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமலே வந்து நீங்கள் அப்படியே டிலே பண்ணியே வந்து மிஸ் பண்ணுறது, இதை எல்லாம் இந்த டைமில் இருக்கும். ஸோ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலை. இது இந்த காயினோட பரிகாரம் மாதிரி தான் இது. அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து லேண்டு வாங்குகிற சான்சஸ் வந்து நல்லா இருக்குது. அது வந்து ரொம்ப பெரிய லெவல்லன்றது வந்து இந்த டைமில் அமையாது. பட் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு லேண்டு வாங்குறதுக்கு ஒரு சென்ட் கணக்கில் அந்த மாதிரி லேண்ட் வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு வந்து காயின் அட்ராக்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி நல்லா இருக்குது. அதாவது நீங்கள் சில்வர் காயின் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அது வந்து இந்த வாரம் வாங்கிடுவீங்க. கோல்டு காயின் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது வாங்குறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ அது காயின் பேஸில் உங்களுக்கு அது ஒரு நல்ல சேவிங்ஸாக இருக்கும். அது வாங்குறதுக்கான அமைப்பு நல்லா இருக்குது. இந்த வாரம் வந்து உங்களோட வீக்கே எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் என்னெல்லாம் வந்து நல்லது செஞ்சுருந்தீங்களோ அதெல்லாம் அப்படியே பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். சம்பந்தமே இல்லாத இடத்துல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அது நீங்கள் முன்ன உங்களுக்கு அது உங்களுக்கு மட்டுமே சென்ஸ் பண்ணும். நம்ம அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ஹெல்ப் பண்ணியிருந்தோம்ல, அதனால பாரு நமக்கு இங்கே ஒரு சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்குவீங்க. அதே மாதிரி ஏதாவது எங்கேயாவது உங்களை அறியாமல் தப்பு பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் மாட்டக்கூடிய டைம் இந்த வாரம் தான். ஸோ பயங்கரமான ஒரு மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய டைம். ஸோ இந்த டைமை வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நல்ல விஷயத்த யோசிச்சுக்கணும். உங்களுக்கு நீங்களே வந்து நல்ல ஒரு அஃபர்மேஷன்ஸ்க்கெலாம் சொல்லிக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு கண்ணாடியை பாருங்கள். கண்ணாடியை பார்த்து பாசிட்டிவாக 2 வார்த்தை கண்டிப்பாக சொல்லிடுங்க. ஏன்னா இது உங்களுக்கு இந்த மிரர் எனர்ஜி இந்த வாரமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ காலையில் ரெண்டு வேர்டு நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கீங்க, ஹெல்த்தியாக இருக்கீங்க, நீங்கள் எல்லாருக்கூடையும் வந்து நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் எல்லாருக்கூடையும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஆஃபீஸில் வந்து எல்லாருக்கூடையும் வந்து சிரிச்ச முகமாக இருக்கீங்க, அவங்க கேட்குற ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்களும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் 2 அஃபர்மேஷன் வச்சு அதை காலையில் கண்ணாடியை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். அது அப்படியே உங்களோட லைஃப்பில் வந்து பிரதிபலிக்கும், அப்படியே உங்களுக்கு காட்டும். அதனால தான் சொல்கிறேன், இந்த நெகட்டிவாக எதுவும் பேச வேண்டாம், பாசிட்டிவாக அப்படியே இருந்துட்டிங்கன்னா சூப்பராக இந்த வார்த்தை வந்து கிராஸ் பண்ணலாம். சூப்பராக கிராஸ் பண்ணுறதுக்கு மேலே இந்த வாரம் கிராஸ் பண்ணுற அந்த சூப்பர் எனர்ஜி நெக்ஸ்ட் வாரம் உங்களுக்கு இன்னும் டபுள் த டைம் வந்து பெனிஃபிட்ஸையும் கொடுக்கும். ஸோ அந்த பெனிஃபிட்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து பிங்க்கு பர்பிள் கலர் எனர்ஜிலாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ இந்த கலர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுத்துரும். இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, இதுதான் உங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த கைடன்ஸ் வேணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாத்துக்குமே வந்து அப்ளை ஆகாது. அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க காதுக்கு தான் அது போய் கேட்கும், அவங்க தான் உட்காந்து பார்க்கவே முடியும். அப்புறம் ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மந்த் இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, அது த்ரூவாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஹீலிங் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.